சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் எப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது. என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரீசெண்டாக லாஸ்லியாவோட ஒரு ப்ரெஸ் மீட் வீடியோ ரொம்ப ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அது இன்னமும் இப்போ ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வைரலானதுக்கு முக்கிய காரணம் அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் டேங்க் பண்ணாங்க. அதே வீடியோவில் தான் அவங்க ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அப்போ கமெண்ட் பண்ணவங்க இப்போ நயன்தாரா கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மூவி படம் பார்த்துட்டு வந்து இவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு நபர் கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு, சரி மேடம் உங்கள் அப்பா இப்போ இருந்திருந்தா அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுக்கு, சாரி ஸ்கிப் த க்வெஸ்டின் அப்படின்ட்டு ரொம்பவே ஆட்டிடியூடோட சொல்லிருக்காங்க. இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் எப்பவுமே அவங்க அப்படிதானே, இதுல என்ன புதுசு அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க எப்படி இருக்காங்க இப்ப வரைக்கும் ரொம்ப 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 ஹம்பிளா இருக்காங்க. ரீசெண்டா அவங்களோட இன்டர்வியூல எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு எவ்வளவு அழகா பதில் சொன்னாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டர், உங்க அப்பா பத்தி தப்பா எதுவும் கேட்கலையே, இவ்வளவு சந்தோஷமான தருணத்துல உங்க அப்பா இருந்தா எப்படி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு கேட்டிருக்காரு. இவ்வளவு திமிரோட இருக்க கூடாது, இவ்வளவு திமிரோட இருந்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ஸ்க்கு எல்லாம் போகவே முடியாது. குறிப்பா சொல்ல போனா உங்க அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மேல மதிப்பே ரொம்ப வந்தது. அப்படி இருக்கும் போது உங்க அப்பாவாலதான் இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனாலதான் அந்த நபர் அப்படி கேள்வி கேட்டாரே தவிர மத்தபடி அவர் என்ன தப்பு பண்ணாரு? இப்படி பொது இடத்துல எப்படி பேசணும்னு கூட தெரியாம திமிருத்தனத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா முன்னேறவே முடியாது. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மூவியா கூட இருக்கும். இவங்களுக்கு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. லாஸ்ட்ல இப்படி பேசினதுக்கும் அதுக்கான வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட இந்த ரிப்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சர்வைவர் ஷோல இருந்து ஒருத்தர் ஒருத்தரா எவிக்ட் ஆயிட்டே வராங்க. நெக்ஸ்ட் வீக் யார் எவிக்ட் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர்வைவர் ஷோ விட்டு வீட்டுக்கு வந்த இந்திரஜா எல்லாருக்கும் தேங்க் பண்ணிருந்தாங்க. அதை நம்ம தனி வீடியோவாவே பார்த்திருந்தோம். திரும்ப திரும்ப தேங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹலோ மக்களே, நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. திரும்பவும் நான் சோசியல் மீடியாவுக்கும் வந்துட்டேன். இனிமே நம்ம ஆட்டோ வெறித்தனமா இருக்கும், நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக இருக்கு. இன்ஸ்டால தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. உங்க அன்பிற்கு ரொம்ப 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 நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரஜா பாத்தீங்கன்னா சர்வைவருக்கு முன் சர்வைவருக்கு பின் அப்படின்ட்டு ரீசெண்டா நிறைய போஸ்ட் எல்லாம் நமக்காக போட்டுட்டே வராங்க. அதே மாதிரி சிஸ்டியும் சர்வைவருக்கு முன் சர்வைவருக்கு பின் சொல்லி ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் கலர் டோட்டலாவே டேர்ன் ஆயிருக்கு. அதை பாக்குறவங்க என்னமா சிஸ்டி இப்படி ஆயிட்டேமா இப்படி அவங்கள கேள்வி கேட்டு வந்தா அவங்க அதை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமாங்க? சூரியன் என்ன எரிக்கல, சூரியன் எனக்கு கிஸ் பண்ணதுனால நான் இப்படி ஆயிட்டேன். இப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கோட தான் அந்த ஒரு விஷயத்தையே கொண்டு போறாங்க. தமிழ்ல புதுசா நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைச்சு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போறாங்க. அதாவது வாரம் வாரம் திருமண வைபோகமாங்க. அக்டோபர்ல இருந்து எவ்ரி சண்டே ஒவ்வொரு கல்யாணத்தை நம்ம பார்க்கலாமா? சித்தார்த் பொம்மி, அர்ஜுன் வசு, லக்ஷ்மி ஹரி, எஸ்பி அண்ட் அனு, இந்த நாலு பேர்ல எந்த பேர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த எந்த பேருக்காக நீங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்தியா லெவல் டாப் டென்ல ஃபர்ஸ்ட் மூவி எந்த படம் தெரியுமா இடம் பிடிச்சிருக்கு? ஏஎல் விஜய் அவர்களோட இயக்கத்துல கங்கனா ரணவத் அவர்களுடைய சூப்பரான நடிப்புல வெளியான படம் தான் தலைவி. இந்த படம் மறைந்த ஜெய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று மையமா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப பயாஸ்டா இருந்தாலும் இந்த படம் தாங்க நம்பர் ஒன்ல இருக்கு. இந்த விஷயத்தை ரொம்ப 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 ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவிபி. அவரு ஒரு போஸ்ட் மூலமா தான் அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அட் நம்பர் ஒன் அட் கங்கனா ரணவத் ஆஷ் தலைவி. தலைவி மூவிக்காக நீங்க எல்லாரும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு ஹார்ட்டினோட சூப்பர் ஹாப்பினும் மென்ஷன் பண்ணிருக்காரு. இவர் ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்காருன்னா இந்த ஹாப்பினஸ் வெளிப்படுத்துற வகையில அவருடைய மனைவியான சைனவி ஒரு பாடல் ஒன்னு பாடியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. மூச்சின் குழிகளிலே உயிரூற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் வருகையிலே உடல் மாற்றி துளைத்து விட்டே, ஏனோ ஏனேனோ ஏதோ ஆனேனோ, ஏனோ ஏனேனோ நீயானேனோ, தாயுமானவனே என்னேற்றின் பாலையில் ஓற்றை பிறந்து காதல். இப்போ செலிபிரிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் வீடியோஸும் உங்களுக்காக.
எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.